உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு பின்னர் அமெரிக்க மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு செயலாளர்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் மற்றும் அவரது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஷெர்ஜி ஜோய்கு ஆகியோர் நேற்று பேசியதை இரு நாடுகளும் உறுதிப்படுத்தின. இந்த உரையாடலின் போது உக்ரைன் நிலைமை குறித்து விவாதிக்கப்பட்டதாக இரு தரப்பினரும் தெரிவித்தனர். கடந்த மே 13 ஒரு அழைப்பிற்கு பிறகு அவர்கள் பேசுவது இதுவே முதல் முறை. இந்த உரையாடல் குறித்து பென்டகன் செய்தி செயலாளர் பிரிகேடியர் ஜெனரல் பாட் ரைடர் கூறுகையில், சந்தர்ப்பங்களுக்கான வழிகளை திறந்து வைக்க அமெரிக்கா ஆர்வமாக உள்ளதாக கூறினார். ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம், உக்ரைன் நிலைமை உட்பட சர்வதேச பாதுகாப்பு தொடர்பான தற்போதைய கேள்விகள் விவாதிக்கப்பட்டன என்று கூறியது. மே 1 அவர்களின் முந்தைய உரையாடலுக்கு பிறகு ஆஸ்டின் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்குமாறு தனது எதிர்ப்பை வலியுறுத்தினார். ஆனால் இது இந்த முறை குறிப்பிடப்படவில்லை. அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள அதிகாரிகள் புடினின் அச்சுறுத்தல்கள் நிஜமாகுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தாங்கள் நம்புவதாக கூறுகின்றனர். இத்தாலியின் புதிய ஆளும் கூட்டணியை உருவாக்கி 2 உலகப் போருக்கு பிறகு நாட்டுக்கு முதல் தீவிர வலதுசாரி தலைமையிலான அரசாங்கத்தை அளித்து நாட்டின் பிரதமராக பணியாற்றும் முதல் பெண்மணி என்ற பெருமையை ஜோர்ஜியா மெலோனி பெற்றுள்ளார். மெலோனியும் அவரது அமைச்சரவையும் இன்று ஜனாதிபதி ஜெர்ஜியோ மட்டரெல்லோ முன்னிலையில் பதவியேற்பார்கள் என்று ஜனாதிபதி மாளிகை அதிகாரி நேற்று அறிவித்தார். மெலோனியின் பிரதர்ஸ் ஆஃப் இத்தாலி நவபாசிச வேர்களை கொண்ட கட்சி கடந்த மாதம் இத்தாலியின் தேசிய தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாகும். ஆனால் அரசாங்கத்தை அமைப்பதற்கு வெளி ஆதரவு தேவை. அவரது கூட்டாளிகளான போர்ஷா இத்தாலி மற்றும் தீவிர வலதுசாரி லீக் ஆகியவற்றுக்கு முறையே 8% மற்றும் 9% வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் அவரது பிரதர்ஸ் இத்தாலி கட்சி கடந்த மாதம் 26% வாக்குகளை பெற்றது. இந்நிலையில் ஆதரவு திரட்டி வெற்றி கண்ட ரோம் நகரைச் சேர்ந்த 45 மெலோனி நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது அரசாங்கத்தில் மேட்யூ ஜால்வினியின் தீவிர வலதுசாரி லீக் மற்றும் சில்வியோ பெர்லுஸ்கோனியின் வலதுபுறம் உள்ள போர்ஷா இத்தாலியா ஆகியவை அடங்கும். மெலோனியின் நியமனம் யூரோ பகுதியின் 3வது பெரிய பொருளாதாரத்துக்கும் இதுவரை அரசாங்கத்தில் இல்லாத இத்தாலியின் பிரதர்ஸ் ஆஃப் இத்தாலி கட்சிக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வாகும். பிரதமராக நியமிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே மெலோனி ஜியான் ஹார்லோ ஜியோஹெட்டியை பொருளாதார அமைச்சராக நியமித்தார். அவர் மெரியோ டிராகியின் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றினார். ஜியோர்ஹெட்டி முன்னாள் பொருளாதார வளர்ச்சி அமைச்சர் மேட்யூ சால்வினியின் தீவிர வலதுசாரி லீக் கட்சியின் மிகவும் மிதமான ஐரோப்பிய சார்பு உறுப்பினர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். கொரோனா வைரஸ் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் விளைவுகளிலிருந்து வெளிவர போராடும் ஒரு நாட்டை இயக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட மரியோ டிராகியில் இருந்து அவர் மிகவும் வித்தியாசமான தலைவரிடமிருந்து பொறுப்பேற்கிறார். நேட்டோ உறுப்பினரான இத்தாலி அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளின் வெளியுறவுக் கொள்கையில் எதுவும் மாறாது என்று மெலோனி கூறினார். பிரித்தானியாவில் அடுத்த கன்சர்வேட்டிவ் தலைவர் மற்றும் பிரதமர் பதவிக்கான போட்டியில் நுழைவதற்கு தேவையான 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை முன்னாள் போட்டியாளர் மற்றும் திரைசேரியின் தலைவர் ரிஷி சுனக் நெருங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ரிஷி சுனக்கிற்கு 93 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் ஏற்கனவே 100 எட்டியதாக ஒரு பிரச்சார வட்டாரம் கூறியது. ஆனால் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் 44 ஆதரவாளர்களுடன் 2வது இடத்தில் உள்ளார். லிஸ்ட்ரஸுக்கு பின் தொடரும் போட்டியில் நுழைய தயாராகி விடுமுறைக்கு டொமினிக்கன் குடியரசு சென்றிருந்த அவர் இன்று நாடு திரும்புகிறார். இதுவரை 21 ஆதரவாளர்களை எண்ணி பென்னி மோர்டான் அறிவித்தார். ஜோன்சனை ஆதரிக்கும் வர்த்தக அமைச்சர் ஷர் ஜேம்ஸ் டட்ரிச் அவர் வீட்டுக்கு வருகிறார், அதற்காக தயாராக இருக்கிறார் என்று கூறினார். சுனக் அல்லது ஜோன்சன் இருவரும் தங்கள் பிரச்சாரங்களை அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை. ஆனால் இது ஆதரவாளர்கள் தங்கள் ஆதரவை அறிவிப்பதை நிறுத்தவில்லை. நாற்பது ஆண்டுகளாக நாட்டின் வலிமையான துப்பாக்கி கட்டுப்பாட்டு விதிமுறைகளில் புதிய கைத்துப்பாக்கி விற்பனையை கனடா தடை செய்துள்ளது. நேற்று அமலுக்கு வந்த புதிய நடவடிக்கைகள் கனடாவிற்குள் கைத்துப்பாக்கிகளை வாங்குவது, விற்பது அல்லது மாற்றுவதை தடுக்கிறது. மேலும் புதிதாக வாங்கிய கைத்துப்பாக்கிகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதை தடுக்கிறது. கைத்துப்பாக்கி இறக்குமதியை தடை செய்வதற்கான முந்தைய முயற்சிகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஷர்ரேயில் ஊடக சந்திப்பில் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது குறித்து கருத்து தெரிவித்த கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ,
இந்த நாட்டில் கைத்துப்பாக்கிகளுக்கான சந்தையை நாங்கள் முடக்கிவிட்டோம். கனடியர்கள் தங்கள் வீடுகள், பள்ளிகள் மற்றும் அவர்களின் வழிபாட்டுத் தலங்களில் பாதுகாப்பாக உணர உரிமையுண்டு. கனடா முழுவதும் கைத்துப்பாக்கி வன்முறை அதிகரித்து வருவதால் இந்த கொடிய ஆயுதங்களை எங்கள் சமூகங்களில் இருந்து அகற்ற அவசர நடவடிக்கை எடுப்பது எங்கள் கடமையாகும் என்று நமது தேசிய கைத்துப்பாக்கி முடக்கம் நடைமுறைக்கு வருகிறது என கூறினார். இந்த நிகழ்வில் துப்பாக்கி வன்முறையால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பிற வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். துப்பாக்கி வன்முறையை கையாள்வதன் மூலம் கனடியர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வடிவமைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் இது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றது. துப்பாக்கி வன்முறையை சமாளிக்கும் தனது திட்டத்தின் ஒரு பகுதியாக கைத்துப்பாக்கி முடக்கத்தை மே மாதம் ட்ரூடோ அறிவித்ததாக அவரது அலுவலகம் தெரிவித்தது. கைத்துப்பாக்கி முடக்கம் என்பது ட்ரூடோ அரசாங்கத்தின் பில்சி 21 உட்பட ஒரு பரந்த துப்பாக்கி கட்டுப்பாட்டு தொகுப்பின் ஒரு பகுதியாகும். இது தற்போது கனடிய நாடாளுமன்றத்தில் நடைமுறையில் உள்ளது. ஆனால் இந்த முடக்கம் மேற்கு மாகாணமான ஆல்பர்டாவின் அரசாங்கத்தால் விமர்சிக்கப்பட்டது. இது ஒட்டோவாவால் முன்மொழியப்பட்ட மற்ற துப்பாக்கி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எதிர்ப்பதாக முன்பு கூறியது. எகிப்தில் நடைபெறவுள்ள ஐநா காலநிலை மாநாட்டுக்கு செல்லாத தனது முடிவை மன்னர் சார்லஸ் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி ஜோ பைடனின் காலநிலை தூதர் ஜான் ஹெரி கூறியுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலிலேயே அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். இதன்போது அவர் கூறுகையில், மன்னர் அங்கு இருக்க முடிந்தால் அது அற்புதமானது. இந்த பிரச்சினையில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருந்தார். காலநிலை நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதை அரசியல் என்று கருதவில்லை. இது ஒரு பொதுவான பரந்த அடிப்படையிலான உலகத்திற்கான இருதலியல் பிரச்சினை. மேலும் அவரது தலைமை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். மேலும் நவம்பர் 6ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறும் காலநிலை மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து முடிவெடுப்பது எந்த அரசாங்கம் இருந்தாலும் முடிவெடுக்கும் என்று செயலாளர் ஹெரி கூறினார்.